ஹலோ மக்களே, வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையினுள் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு தாங்க நாம இப்போ வந்திருக்கோம். இந்த கோவிலின் என்ட்ரன்ஸ் நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா தங்க ரதம் இருக்கும். அதாவது நான்காவது முறையாக மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது 2023 ஆம் ஆண்டு. அப்போது இந்த தங்க ரதம் ஸ்பான்சர்டாக கொடுத்துருந்தாங்க. வாங்க இந்த கோவிலை பற்றி முழு தகவலையும் நாம இப்போ பார்க்கலாம். வேலூர் ஜலகண்டேஸ்வர் கோவில் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் கீழ் வேலூர் இருந்தபோது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறதுங்க. இங்கு உள்ள சிவலிங்கத்திற்கு கீழே தண்ணீர் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு அருள் பவிக்கும் சிவபெருமானுக்கு ஜலகண்டேஸ்வரர் பெயர் என்று வந்ததாக கூறப்படுகிறதுங்க. இந்தியாவில் தற்போது உள்ள வரலாற்று சிறப்புமிக 2000 கோட்டைகளில் சிறந்த கோட்டையாக 7 கோட்டைகளை மத்திய அரசு அங்கீகரித்தது. அதில் ஒன்றாக வேலூர் கோட்டையும் உள்ளதுங்க. இந்த கோவில் தெற்குபுறத்தில் பிரதான நுழைவாயில் உள்ளது. நுழைவாயில் 7 கோபுர நிலைகளை கொண்டுள்ளது. இந்த கோவிலோட டைமிங்ல தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. கோவிலோட அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜெகநாதேஸ்வரர் ஆலயத்தோட டைமிங் டேபிள் தாங்க இது. இந்த நீங்க பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த கோவிலுக்கு வாங்க. வரலாற்று சிறப்புமிக பல இடங்கள் வெறும் சுற்றுலா தலமாக மட்டுமே விளங்குகிறது. ஆனால் வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு ஆன்மீக தலமாகவும் திகழ்கிறதுங்க. வரலாறு புராணம் என இரண்டும் சேர்ந்து காணப்படுவதாங்க இந்த அகிலாண்டேஸ்வரர் ஆலயம். பொம்மி நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரால் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தலம் பல்வேறு ஆட்சி காலத்தில் பல்வேறு நிலைப்பாடுகளை அடைந்துள்ளது. சில காலம் சிலரது ஆட்சி காலத்தில் சிவலிங்கம் எடுத்து மறைக்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. இறுதியாக 1981 ஆம் ஆண்டுதான் இந்த கோவிலின் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வரை சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகிறதுங்க. நீங்க கோவில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும். அந்த இடதுபுறம் செல்லு விநாயகர் சன்னதி, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர பெருமாள் சன்னதி, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியான சுப்பிரமணிய சன்னதி உள்ளது. அப்படியே வணங்கிட்டு வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி வந்துடலாம். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சன்னை எதிரி பார்த்தீங்கன்னா அணையா நவசக்தி ஜோதி தீபம் அமைந்துள்ளதுங்க. அம்பிகை தீபத்தின் வடிவில் நவசக்திகளாக அருள்கிறாள் என்று நம்பப்படுகிறதுங்க. வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கிற்கு மேலத்தாளத்துடன் சுத்தமான நைவேத்தியம் படைத்து விசேஷ பூஜையும் நடைபெறுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் நந்தியின் முன்பு பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற தீபம் ஏற்றாத அகல் விளக்கை வைத்து வித்தியாசமான பிரார்த்தனை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கும் கிணற்றில் உள்ள தண்ணீரானது கங்கை நதிக்கு இணையாக கூறப்படுகிறதுங்க. இந்த ஈஸ்வரலிங்கம் லேசான கும்பகோணத்தில் காணப்படுகிறது. இங்கு லிங்கத்தின் பின்புறத்தில் காலபைரவர் காட்சி தருகிறார். கங்கை சிவன் பைரவர் மூரியம் ஒன்றாக தரிசிக்கும் அதுதான காட்சியும் இங்குதாங்க காணப்படுகிறது. இதுதாங்க நம்ம ஆலயத்தின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன முன்னாடி பக்கம் வந்துட்டோம். இங்க உள்ள இதுதாங்க ஆலயத்தோட கல்யாண மண்டபம் கூறப்படுகிறது. விஜயநகர பேரரசர்களால் நம்ம பொம்மி நாயக்கரால் கட்டப்பட்டதுங்க. இங்க இந்த சிற்ப கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. இந்த சிற்ப வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாநகரத்திலே இந்த வந்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி சிற்ப கலையை நீங்க பார்க்க முடியும். வேற எந்த ஒரு ஆலயத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப சூப்பரா செதுக்கியிருக்காங்க அந்த ஒவ்வொரு சிற்பத்தையும் வேலைகளும் அவ்வளவு நுட்பமாக ரொம்ப ரசனையோடு செஞ்சிருக்காங்க. இது இந்த சிற்ப கலையை பார்த்தீங்கன்னா ஆங்கிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து செல்லலாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியல இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கப்பல் வழியாக பல போராட்டங்கள் பிறகுதாங்க இந்த சிற்பக்கலை வேலையெல்லாம் இங்கே நடைபெற்றுள்ளது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் உள்ள ஒரு ஒரு பிரகாரத்தை சுற்றி வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றி வரணும். இது பார்த்தீங்கன்னா வன்னி மரங்க, வன்னி மரத்தில் தாங்க இப்போ பார்த்துருக்கு ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குது. இந்த இதுவும் ஒரு இந்த தலைவரலாறு கூறப்படுகிறது. அந்த வன்னி மரத்திற்கும் ஒரு பெருமை உண்டு என்பது. வேலூருக்கு சுற்றுலா வருபவர்கள் வேலூர் கோட்டையை சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா இந்த அகிலாண்டேஸ்வரர் சமேத ஜெகலகண்டேஸ்வரர் ஆலயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆலயத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அகலி இருக்குது, அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது நடுவே இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க நம்மளோட முன்னோர்களும் மன்னர்களும் சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் பாருங்கள். நன்றி.